இந்த காலகட்டம் அவருக்கு சிறப்பாக இருக்குதானா கண்டிப்பாக சிறப்பாக இருக்குது. எதுவும் அவருக்கு பாதிப்புகள்லாம் பெரிய பாதிப்புகள்லாம் இல்லை. சுகஸ்தானங்கள் சற்று கடினப்படும். அப்போ இந்த சுகஸ்தானங்கள் என்னன்னா நல்லா தூங்கணும்னு நினச்சிங்க, தூக்கம் வரல, நல்ல அதாவது நல்ல வேலை செய்யக்கூடிய ஒரு தன்மை இருக்கும், அந்த நேரத்தில் வேலை இருக்காது, சோம்பேறியாக உட்காரக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். இந்த மாதிரி ஒரு சூழல்கள்லாம் உருவாக்கும். அதனால் இந்த காலகட்டத்தில் நல்லாவே இருக்கும். அப்போ கடகராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் நல்லா இருக்குதா? கண்டிப்பாக நல்லா இருக்கிறது. அதே போல் 14ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தோன்னா 2ஆம் இடத்துக்கு சுக்கிரன் தான் வருவார். அப்போது எல்லாம் வல்ல ஸ்ரீ காஞ்சமகா பெரியவா பொற்பாதம் பணிந்து கொண்டு அன்பு எம்டிவி நேயர்களுக்காக புரட்டாசி மாத ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். அன்பு கடகராசி நேயர்களே, கடகராசி என்பவர்களுக்கு இந்த புரட்டாசி மாத பலன் யோகத்தை பாக்கியத்தை பலத்தை தருமானா கண்டிப்பாக பலத்தை தரக்கூடிய ஒரு தன்மை தான். இந்த காலகட்டம் அவருக்கு சிறப்பாக இருக்குதானா கண்டிப்பாக சிறப்பாக இருக்குது. எதுவும் அவருக்கு பாதிப்புகள்லாம் பெரிய பாதிப்புகள்லாம் இல்லை. லாபாதிபதியாக வரக்கூடிய சுக்கிர பகவான் அவருக்கு எங்கே இருக்கிறார்னா கடகத்திலே இருப்பார். அதனால் லாபங்கள் கூடுதா அப்படின்னா லாபங்கள் கூடக்கூடிய ஒரு தன்மை. விரையாதிபதியாக வரக்கூடியவர் எங்கே இருக்கிறார்னா 2ஆம் இடத்துல இருப்பார். அப்போது விரயங்கள் இங்கே பலமாக இருக்குமா அப்படின்னும் போது இந்த இடத்துல வருமான ஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அதாவது வருமான ஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்கு ஸ்தானம் இந்த இடத்துல எப்படி இருக்கிறாருன்னா 3ஆம் இடத்துல மறைகிறார். அப்போது இந்த இடத்துல விரையாதிபதி தான் இங்கே இருக்கிறார். அதனால் இந்த இடத்துல புத பகவானை பொறுத்த வரைக்கும் பெரிய பாதிப்புகள் பெரிய வருமானத்தில் பாதிப்பு இல்லை. அதே நேரத்தில் வாக்கு ஸ்தானத்தில் எந்த ஒரு புத பகவான் ரொம்ப சாஃப்ட் நேச்சர். அதனால் வாக்கும் பெரிய கடுமையாக ஒரு சூழல்லாம் இல்லை, நல்லாவே இருக்கும். அப்போ கடகராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் நல்லா இருக்குதா? கண்டிப்பாக நல்லா இருக்கிறது. அதே போல் 14ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தோன்னா 2ஆம் இடத்துக்கு சுக்கிரன் தான் வருவார். அப்போது இந்த இடத்துல லாபாதிபதி 2ஆம் இடத்துல வருமான ஸ்தானத்தில் நிற்கும் போதும் குடும்பஸ்தானம் வாக்கு ஸ்தானம் அந்த இடத்துல நிற்கும் போதும் அந்த இடத்துல ஒரு பெரிய பாதிப்புகள் இல்லை. ஆக மட்டும் இந்த மாதத்தில் அவருக்கு பலமாக இருக்குதானா பலமாக இருக்குது. எந்த ஒரு தீய பலனோ எந்த ஒரு கெடு பலனோ இல்லாமல் சுபிட்சமாக நார்மலாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை கடகராசிக்கு உண்டு. இப்போ இந்த கடகராசி பலமாக இருக்குது. 2ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் எங்கே 3ல் இருக்கிறார். அப்போ இந்த 2ஆம் இடம்ன்றது வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் வருமானஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்துல மறையும் போது அந்த வாக்கில் சற்று கவனம் தேவை. சொல்லிய சொல்கள் கவனமாக இருக்கணும். இப்போ நம்ம ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்துட்டு இந்த காலகட்டத்தில் நிறைவேற்ற முடியல, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகும். என்னால் அது நான் சொன்னேன் அது என்னால் செய்ய முடியல, அதனால் ஒரு மன கஷ்டங்களை கொடுக்கக்கூடியது, அதாவது சொந்தத்துக்குள்ளேயோ நண்பருக்குள்ளேயோ ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மை. அப்போ இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள். அப்போ இது கவனமாக கையாளணும். வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடியே ஒரு நிமிஷத்துக்கு யோசித்து நம்ம கொடுத்தோம்னா அந்த இடத்துல எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நாம் பலமாக சந்தோஷமாக இருக்க முடியும். ஒரு சிலர் சொல்லும்போதே என்ன பண்ணுவாங்க, இன்றைக்கி வந்துடுறேங்க நாளைக்கு வந்துடுறேங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டாக அன்னைக்கு பார்த்து ஏதாவது ஒரு வேலை இருக்கும், அந்த நேரத்துக்கு வர முடியாத அந்த வாக்கு தவறுதல் என்று சொல்லக்கூடிய ஒரு தன்மையை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். இந்த ஒரு சின்ன விஷயம். காரணம் என்னென்னா கடக லக்னத்துக்கு 12ஆம் அதிபதியாக வரக்கூடிய புத பகவான் எங்கே இருக்கிறார்னா வாக்குஸ்தானத்தில் அமர்வார். அப்போ அந்த வாக்கு ஸ்தானத்தில் வரும்போது அந்த வாக்கு தவறுதல் என்று சொல்லக்கூடிய ஒரு தன்மை வரக்கூடியது புத ராகு சேர்க்கை. அப்போ இந்த இடத்துல இந்த காலகட்டம் மட்டும் யாருக்குமே நாம் வாக்கு தரக்கூடாது. அப்போ எதிலிருந்து நம்ம வாக்கு தரக்கூடாது? இந்த மாதத்தில் யாருக்கும் பெருசாக நான் இதை செஞ்சு கொடுத்துட்றேன் நான் இதை பண்ணிடுறேன் இந்த மாதிரி செஞ்சிடலாம் இப்படி பண்ணிவிடுவோம் அந்த மாதிரி எந்த ஒரு வாக்கும் ஷூரிட்டி அஷூரன்ஸ் நீங்கள் கொடுக்கக்கூடாது. வரட்டும்பா பார்க்கலாம் என்னால் முடிஞ்சால் செய்கிறேன் இந்த மாதிரி சொன்னீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு பலத்தை தரும். அதாவது சொல்லும் போதும் என்னால் முடிந்தால் செய்கிறேன் அது ஒரு பாசிட்டிவாக செய்யலாம்ப்பா, நமக்கு அது ஒரு நேரம் வரட்டும் செஞ்சுருவோம், நமக்கு ஒரு காலம் வரணும் இல்லைங்களா செய்வோம், அந்த மாதிரி ஒரு சொல்லுதலை அந்த மாதிரி எளிமையாக சொல்லி பழகணும். நான் செய்ய மாட்டேன் முடியாது நெகட்டிவ் தாட்ஸ் நெகட்டிவ் இந்த எண்ணத்தில் கொடுக்கவே கூடாது. ஆக மொத்தம் இந்த இடத்துல பலத்தை தரக்கூடிய ஒரு தன்மை புதனுக்கு இருக்குதான்னா புதன் பலத்தை பேச்சாற்றல். அப்போ இந்த இடத்துல புத பகவான் 2ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது நல்லதானா நல்லது. ஆனால் புதராக சேர்க்க கடக லக்னத்துக்கு ஆகாது. அப்போ இந்த இடத்துல அவருக்கு கடுமையான பாதிக்கும். 3ஆம் அதிபதியாக வரக்கூடிய புத பகவான் உச்சத்தில் அமர்வதால் எப்போ 14ஆம் தேதிக்கு பிறகு. அப்போ இந்த 14ஆம் தேதிக்கு பிறகு உச்சத்தில் இருக்கிறார்னா அது பலத்தை தரக்கூடியது. அப்போது தைரிய வீரிய ஸ்தானத்தை அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடியது. அப்போது சூரிய புத சேர்க்கை நடக்கும். அப்போது எண்ணம் செயல்லாம் நம்ம ஒரு முறை சிந்திக்கும் போதே அது பல கோணங்களில் நம்மளை சிந்திக்க வைத்து நமக்கு நன்மையை பயக்கக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கும், தைரியத்தை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். சுகஸ்தானாதி விதியாக வரக்கூடிய 4ஆம் அதிபதியாக வரக்கூடிய சுக்கிர பகவான் 2ஆம் இடத்தில் 14ஆம் தேதிக்கு பிறகு 2ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வார். இப்போது ஆரம்பத்தில் லக்னத்திலே சஞ்சாரம் செய்வார். இது நல்லது, நல்ல பாக்கியம், பலம், பலத்தை தரக்கூடிய ஒரு தன்மை. அதனால் இந்த இடத்துல ஒரு பெரிய சுகத்தில் ஒரு பெரிய மாறுதல் அந்த எதுவுமே இந்த இடத்துல எந்த ஒரு பாதிப்புமே இல்லை. ஆனால் 14ஆம் தேதிக்கு பிறகு சுகத்தில் ஒரு சிறு சிறு கடுமையை உணரக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். சுகஸ்தானங்கள் சற்று கடினப்படும். அப்போ இந்த சுகஸ்தானங்கள் என்னென்னா, நல்லா தூங்கணும்னு நினச்சிங்க, தூக்கம் வரல, நல்ல அதாவது நல்ல வேலை செய்யக்கூடிய ஒரு தன்மை இருக்கும், அந்த நேரத்தில் வேலை இருக்காது, சோம்பேறியாக உட்காரக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். இந்த மாதிரி ஒரு சூழல்கள்லாம் உருவாக்கும். அதனால் இந்த காலகட்டத்தில் பெருமாள் கோவிலில் தாயார் சன்னதியும் பெருமாளையும் ஒருங்கே தரிசித்து சுவாமியை பார்த்து வருவது யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தரும். இப்போ இந்த கடகலகனக்காரருக்கு முதல்ல பெருமாள் கோயிலை பார்த்துட்டு வந்தேன், பெருமாள் கோயிலை பார்த்த பிறகு அப்புறமா சிவன் கோயில் வரணும். அப்படி இல்லைன்னா சிவன் கோவிலில் இருக்கிற பெருமாளையும் தாயாரையும் பார்த்துட்டு வர்றது மிக பாக்கியத்தை தரக்கூடியதாக இருக்கும். பெருமாள் சிவன் கோயிலில் மட்டும்தான் பெருமாளும் தாயாரும் இருப்பாங்க. பெருமாள் கோவிலில் எந்த சிவனையும் அம்பாளையும் பார்க்க முடியாது. அதனால் இந்த பெருமாள் கோவிலில் அதாவது நீங்கள் பெருமாளை சிவன் கோவிலுக்கு போனீங்கன்னா முதல்ல பெருமாளையும் தாயாரையும் பார்த்துட்டு அப்புறம் இந்த சிவனை பாருங்கள், யோகத்தையும் பாக்கியத்தையும் வரக்கூடிய ஒரு சூழலாக இருக்கும். இங்கே 5ஆம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் எங்கே இருக்கிறாருன்னா 3ஆம் இடத்துக்கு ஒரு வாரம், 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு அதாவது 14ஆம் தேதிக்கு பிறகு 4ஆம் இடத்துல. அப்போ இந்த இடத்துல 5ஆம் அதிபதி பாக்கியாதிபதி 9ஆம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் அப்போ 3ஆம் இடத்தில் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருப்பதும் சுகத்தை தரும், நல்லதை தரும். 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் இருந்தாலும் அது பலத்தை தரக்கூடியது. சுக்கிரன் நட்பு வீட்டில் உட்காருவதால் அவருக்கு பலத்தை தரக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். 7ஆம் அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் எங்கே இருக்கிறார்னா இந்த ஜாதகருக்கு 10ஆம் இடத்தில் அமர்கிறார். அப்போது 6ஆம் அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் இந்த ஜாதகருக்கு 10ஆம் இடத்தில் இருக்கிறார். அதனால் இந்த ஜாதகருக்கு உச்சி சிந்தனை ஸ்தானம், தெளிவான சிந்தனைகள், யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை, பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கும். 6ஆம் அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் 10ல் இருப்பதால் இந்த ஜாதகருக்கு தைரியங்கள் பெருகும். உச்சி சிந்தனை எப்பொழுது ஒருவருக்கு அதிக ஆற்றலை தரக்கூடிய ஒரு எண்ணம், எடுத்த எண்ணங்களை தினமான ஒரு சிந்தனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதம். அதுவும் குரு பகவான் இருப்பது பாக்கியத்தை பலத்தை தரக்கூடியது. 7ஆம் அதிபதியாக வரக்கூடிய சனி பகவான் 8ஆம் இடத்தில் இருப்பதால் திடீர் அதிர்ஷ்டங்களை, நண்பர்கள் மூலியமாக திடீர் அதிர்ஷ்டங்கள், அதாவது களத்திறன் மூலமாக திடீர் அதிர்ஷ்டம், யோகம் பாக்கியம் தரக்கூடிய ஒரு தன்மை இருந்தாலும் கடகராசிக்கு 8ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்வதால் ஒரு சில கஷ்டங்களை கொடுக்கும் அப்படின்வாங்க. பொதுவாக எப்பொழுது ஒருவருடைய கர்மா ஆராயப்படுகிறதோ, எப்பொழுது ஒருவருடைய ஜாதகம் பார்க்கப்படுகிறதோ அவருடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்க்கப்படும். எல்லாம் உள்ள குரு பகவான் சொன்ன வார்த்தை. பயந்து பயந்து வாழக்கூடாது என்பதற்காக தான் இந்த ஜாதகம் ஜோதிடம். ஜோதி உள்ள இடம் ஜோதிடம். இப்போ நம்ம எப்பொழுதுமே நம்ம என்ன பண்ணுவோம், இந்த 8ஆம் இடத்தில் சனி பகவான் வந்துட்டாருங்க, அவ்வளோதான், இந்த 2 வருஷம் என்னால் முடியல, எனக்கு எதுவும் வராதுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எண்ணத்தை விதைச்சிட்டோம்னா அந்த 2 வருஷம் ஒன்றுமே நம்மளால் பண்ண முடியும். ஆனால் ஜோதிடத்தை கொண்டு நாம் எவ்வாறு பலம் பெறலாம் அப்படின்னா, அஷ்டமத்தில் சனி பகவான் வரும்போது கஷ்டங்களை கொடுப்பார் என்பது மட்டுமல்ல, யோகத்தையும் கொடுப்பார். கடன் மூலியமாக கடன் வாங்கணும், அப்போது கடன் வாங்கக்கூடிய தன்மை மூலயமா கல்யாணம் நடத்தி கொடுக்கலாம், வீடு கட்டி கொடுக்கலாம், மனை வாங்கி கொடுக்கலாம், வாகனங்களை வாங்கி கொடுக்கலாம். இப்போ இந்த கஷ்டங்கள் எப்படி கொடுப்பார் அப்படின்னா, இது ஆசையை கொடுத்து அதை வாங்குவதில் ஒரு சிரமத்தை கொடுத்து, அது வாங்கின பிறகு கடன் கட்டுவதில் ஒரு சிரமத்தை கொடுத்து நமக்கு ஒரு கடுமையான ஒரு சூழலை கொடுப்பார். அப்போ நம்ம வீடு வாங்கினதோ வீடு கட்டினதோ நமக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்காது, இந்த கடன் வாங்கினதும் கடன் கட்டினதும் தான் நமக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியும். அவ்வளோ சுகமான ஒரு வீட்டை நம்ம கட்டிட்டு கஷ்டப்பட்டு கட்டினேன் அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வீடு கட்டினேங்க, ரொம்ப சிரமப்பட்டு வீடு கட்டினேங்க, கடைசி நேரத்தில் வந்து இவங்க செங்கல் கூட சிமெண்ட் கூட இல்லாத நான் அவதிப்பட்டேன் அப்படின்லாம் சொல்ல கேட்டிருக்கிறோம். அதனால் இந்த அஷ்டமத்தில் உள்ள சனி பகவான் என்ன கொடுவார்னா வீடு கொடுப்பார், மனை கொடுப்பார், வாகனம் கொடுப்பார், வசதி வாய்ப்புகள், கல்யாணத்தை கொடுப்பார், இது எல்லாத்தையும் கொடுப்பார். ஆனால் கூடவும் அதில் உள்ள சிரமத்தையும் சேர்த்து கொடுப்பார். அதனால தான் அஷ்டமத்தில் இருக்கிறவர் கஷ்டத்தை கொடுப்பார்னு ஒரு அமைப்பு இருக்குது. அதனால் இந்த காலகட்டத்தை சிறப்பாக பயன்படுத்தணும். அதை பயன்படுத்துறது எப்படி அப்படின்னா, சிவன் கோவிலில் இருக்கிற பெருமாளையும் தாயாரையும் வழிபட்டு வாங்க, யோகத்தையும் பாக்கியத்தையும் வரும். இப்போ நம்ம இது ரெண்டு பேரை மட்டும் பார்க்க முடியுமா? அப்போ சிவன் கோயிலில் இருக்கிற பெருமாளையும் தாயாரையும் பார்த்துட்டு அப்புறமா வந்து சிவனையும் அம்பாளையும் பாருங்கள். யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தரக்கூடிய ஒரு அற்புத மாதமாக இந்த மாதம் அமையும்.